ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் வெளிநாட்டவர்களுக்கு சவுதி அரேபியாவில் உள்ள மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் மிகவும் முக்கியமான 11 அறிவிப்புகள், அதாவது அவங்களுக்கு உரிய உரிமைகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க தொழிலாளர்களுக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு உரிமைகள் வந்து என்னென்னா, உங்களுக்கும் உங்கள் நிறுவனங்களுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் பேப்பர் வந்து போட்டிருப்பீங்க, அதாவது அந்த ஒரு ஆஃபர் லெட்டர் கூட வச்சுக்கோங்க. அதில் என்னென்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒரு தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், நீங்கள் ஊருக்கு போகிறது, அதே மாதிரி சவுதி அரேபியாவிற்கு வந்து திரும்ப வர்றது, அதுக்குரிய டிக்கெட் செலவு, இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு எல்லாமே வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த காப்பி வந்து உங்கள்கிட்ட இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் வைத்திருக்க வேண்டும் எப்பயுமே. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளங்களை வந்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ள சம்பளம் வந்து தரலைன்னா நீங்கள் வந்து லேபர் கோர்ட்டில் வந்து கேஸ் கூட வந்து போடலாம். ஏன்னா அந்த அக்ரிமெண்ட் காப்பி தான் வந்து ரொம்ப மெயினு. ஸோ அது உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு தகவல். மேலும் வந்து அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் 2 வருஷம் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, அது முடிஞ்சக்கப்புறம் உங்களை எக்ஸிட் வந்து அவங்க வந்து கொடுக்கணும். ஸோ கொடுக்கலை இல்லை நீங்கள் திரும்ப வந்து வேலை செய்யணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய அனுமதி உடன் தான் உங்களுடைய அதாவது நிறுவனங்களாக இருக்கட்டும், உங்களுடைய முதலாளியாக இருக்கட்டும், அவங்க வந்து திரும்ப வந்து எக்ஸ்டன் செய்ய முடியும். உங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்க வந்து எக்ஸ்டன் வந்து செய்ய முடியாது, அதாவது நீங்கள் சைன் பண்ணணும், அப்போ தான் வந்து அவங்க ரெனியூவல் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு உரிமையும் தொழிலாளர்களுக்கு வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது வந்து என்னென்னா உங்களுடைய பாஸ்போர்ட், அதாவது உங்களுடைய இக்காமா உங்களுக்கு தருவாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து உங்ககிட்ட தான் வந்து இருக்கணும். நீங்கள் உங்கள் நிறுவனங்களோ இல்லை உங்கள் முதலாளியோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது, பாஸ்போர்ட் வந்து உங்ககிட்ட தான் வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு தகவல். மேலும் அதாவது உங்களுடைய அந்த எக்கமா ரெனியூவல் செய்கிறது இந்த மாதிரிக்கான கட்டணங்கள்லாம் வந்து உங்கள் நிறுவனங்கள் தான் வந்து ஏற்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவல், அதாவது உங்கள்கிட்ட இருந்து அவங்க எதுவுமே கட்டணங்கள் வந்து வசூலிக்க வந்து கூடாது அப்படின்ற ஒரு தகவல். மேலும் அதாவது உங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்க எந்த டாக்குமெண்ட்டுக்கிட்டையும் வந்து சைன் வந்து வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு தகவல். மேலும் வந்து அதாவது உங்களுக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள் ஏதாவது ஏற்பட்டாலோ, இப்போ ஏதாவது சிகிச்சை வந்து செய்யணும்னு விருப்பப்படுறீங்க, ஏதாவது உங்களுக்கு உடம்பில் பிரச்சனைகள் வந்து இருக்குது, அதுக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கும் உங்கள் நிறுவனங்களை வந்து உங்களுக்கு வந்து உதவி வந்து செய்யணும். ஸோ அந்த மாதிரி சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து உரிமை வந்து இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுடைய எக்கமா ப்ரொஃபஷனில் என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க, அதாவது உங்கள் நீங்கள் எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு வந்தீங்களோ அந்த நிறுவனத்தில் மட்டும்தான் வேலை செய்யணும். அதை விட்டுட்டு அதை வேறு நிறுவனத்துக்கிட்டேயோ அந்த மாதிரி வேலை செய்ய அனுமதி வந்து கிடையாது. அதாவது எப்படின்னா உங்களுடைய முதலாளி இல்லை நிறுவனங்கள் வந்து அந்த மாதிரி வற்புறுத்தக்கூடாது. மேலும் உங்களுடைய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு என்ன வேலை சொல்லி கூட்டு வந்தாங்களோ என்ன சம்பளத்துக்கோ அந்த சம்பளம் தான் தரணும், அந்த வேலையை தான் செய்ய சொல்லணும். சம்பளங்கள் வந்து உங்களுக்கு சரியான டைமில், அதாவது மாதம் மாதம் கரெக்டாக வந்து கொடுக்கணும், தாமதம் வந்து ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தகவலை தான் சொல்கிறாங்க. மேலும் இப்போ வேலை டயத்தில் நீங்கள் கண்டினியூஸாக வேலை செய்யணும் அவசியம் கிடையாது, சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு வந்து உரிமை வந்து உண்டு. மேலும் இப்போ சில நேரங்கள்லாம் வந்து பாருங்கள், ரொம்ப வெயில் டயத்துலலாம் வந்து இந்த மத்தியான டயத்துலலாம் வேலை செய்ய முடியாது, ஒரு 3 மணி நேரம் அந்த டயத்துலாம் உங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு கூட உரிமை உண்டு. அதாவது வெயில் டயத்தில், வெயில் காலங்களில் அதிகமான இப்போ சூரிய ஒளியின் கீழே வந்து வேலை செய்பவங்களை வெயில் காலத்தில் அந்த மாதிரி டயத்தில் ரெஸ்ட்டு வந்து கொடுக்கணும், கண்டிப்பாக வற்புறுத்தக்கூடாது அப்படின்றத தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. வேலை செய்ய வற்புறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தகவலை தான் வந்து சொல்கிறாங்க. மேலும் இப்போ நீங்கள் வந்து வேலை செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஊருக்கு போகிறதுக்கோ அதை டிக்கெட் வந்து கொடுப்பாங்களா, அந்த டிக்கெட்டோட கட்டணங்கள்லாம் உங்கள் நிறுவனங்கள் உங்கள் முதலாளி தான் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் தங்கிறதுக்கான இடவசதிகள், உங்களுக்கு அக்கமடேஷன்லாம் வந்து சரியான முறையில் வந்து இருக்கணும். மேலும் இப்போ சில நிறுவனங்களில் வந்து உணவு வந்து கொடுப்பாங்க, சிலர் வந்து அதுக்குரிய அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும், அதாவது வெளிநாடுகளிலிருந்து ஒரு தொழிலாளர்களை ஒரு நிறுவனங்கள் ஒரு முதலாளி கூட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் அந்த நிறுவனங்கள் வந்து சரிவர ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்ற ஒரு தகவல். இதில் ஏதாவது ஒரு உரிமைகள் வந்து உங்களுக்கு மறுக்கப்பட்டாலோ, இதில் ஏதாவது சிரமங்கள் இருந்தாலோ நீங்கள் லேபர் கோர்ட்டில் கூட வந்து கம்ப்ளைண்ட் வந்து செய்ய உங்களுக்கு உரிமை வந்து உண்டு ஃப்ரெண்ட்ஸ்.
தொழிலாளர்களுக்கு உரிய இந்த உரிமைகளை மறுக்கும் நிறுவனங்களின் மீது கண்டிப்பா நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். இது வந்து ஒரு தனிநபர் குற்றமாகவே வந்து கருதப்படும். மேலும் வேலை செய்யற இடத்துல வந்து தொழிலாளர்களை வந்து தொந்தரவு, அதாவது டார்ச்சர் வந்து செய்யக்கூடாது. மேலும் பல்வேறு வகையான உரிமைகளை வந்து தொழிலாளர் நலன்களுக்காக ஏற்படுத்த இருக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் உள்ள தொழிலாளர் சந்தைகளை வந்து மேம்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கைகள் எல்லாமே சவுதி அரசாங்கம் வந்து எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்புகள் மேலும் பல்வேறு வகையான தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.